இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிருப்பவர் திரு அர்ஜுன் சம்பத் அவர்கள். வணக்கம். அன்பார்ந்த வணக்கம், வாழ்த்துக்கள். நான் சொல்ல ராவுகாலா வந்தாச்சு. ஆர்எஸ்எஸ் பேரணி நடத்த வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? குட் க்வெஸ்சன். ஆர்எஸ்எஸ் என்பது 1925 கொண்டாடி உன்னை செருப்பால் அடிச்ச கதையில நான் கேட்கல. ஆர்எஸ்எஸ் வந்து உலகத்துல ஒரு மிகப்பெரிய தன்னார்வ தொண்டு நிறுவனம். அப்படின்னு படுகொலை சம்பவத்தோடு தொடர்பு படுத்தி ஆர்எஸ்எஸ் தடை செய்யப்பட்டது. வரலாறு மாத்தி பேசக்கூடாது. காந்தியை படுகொலை செய்கிறார்கள் யாரு? இன்னைக்கு ஆர்எஸ்எஸ் காரன் காக்கி ட்ரோசர் போட்டு வருவானே, அவன் சாவர்கர் சாவர்கர் சொல்றாங்களே, வீர சாவர்கர். வீரமும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது, அது ஒரு சாவர்கர் கூட்டம். முதல் தீவிரவாதி ஒரு இந்து, அவர் பெயர் நாத்துராம் கோட்சே. அங்கு துவங்குகிறது அது. வரலாறு மிக முக்கியம் அமைச்சரே. ஆண்டுகள் தோறும் இந்த விஜயதசமி பேரணி நடக்குது, கடந்த ஆண்டும் நடத்திருக்கு. என்ன நோக்கம்னு கேட்டாங்க. நாட்டுல அங்கங்க வெடிகுண்டு கலாச்சாரம், நாட்டு வெடிகுண்டு, பெட்ரோல் வெடிகுண்டு அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான வெடிகுண்டு கலாச்சாரம் வந்துட்டு இருக்குங்க. அது எப்படி நான் கரெக்டா சொல்லிட்டீங்க? எல்லாம் மூக்க வச்சு தாண்டா. நோக்கம் ஆர்எஸ்எஸ் உடைய தொண்டர்கள், அவர் மக்கள் பிரச்சனைய முன் வச்சா? இல்லை, மக்கள் வந்து விலைவாசி பெட்ரோல் டீசல் விலை உயர்ந்துருச்சு, அதுக்காக ஒரு பேரணி போறோம். ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துறோம் மக்களுக்கு, அந்த நோக்கம் இருக்கான்னு கேக்குறேன். என்ன விழிப்புணர்வுனா, சுதந்திர இந்தியா 75ஆம் ஆண்டு கொண்டாட்டம், அண்ணல் காந்தியடிகளுக்கு மரியாதை செலுத்துவது, அண்ணல் அம்பேத்கருடைய சமூக நீதி கொள்கைகளுக்கு மேலும் பலம் சேர்ப்பது. புகழ் சேர்க்கிற வரையில ஒரு பேரணின்னு சொல்லுங்களேன், அதையா சொல்ல முடியல உங்களால? ஐயோ, உங்க கருத்தை எடுத்துக்கிறோம். அடுத்த விஜயதசமி இப்ப வீரசாவர்கர் இந்த விஜயதசமி நடத்துங்க. அப்படியா? இப்ப சொல்ல புரியா இல்லையா? உடனடியா காந்திக்கு போறீங்க, அம்பேத்கருக்கு போறீங்க, அப்ப வீரசாவர்கர் நீங்களே மதிக்கலையோ? அப்படியா? நேருக்கு நேர் மோத வக்கீல்ல ஸ்கெட்ச் போடுறான. செஞ்சிருவன். வீரசாவர்கருடைய செய்திகளை, தியாகத்தை, வீரத்தை வீரசாவர்கர் ஆட்டோமேட்டிக். அதுக்கப்புறம் மன்னிப்பு கடிதம் கொடுத்தவர், பிரிட்டிஷ் கிட்ட ஓய்வூதியம் வாங்கினவர். திரும்ப திரும்ப இந்த கம்யூனிஸ்டுகளுக்கும் இந்த திராவிடத்தை சேர்ந்தவங்களுக்கும் நீங்க வந்து சுதந்திர போராட்ட வீரர்கள் அனைவரையும் இழிவுபடுத்தக்கூடிய, பிரிட்டிஷுக்கு வால் பிடித்த, ஜஸ்டிஸ் கட்சிக்கு நீங்கள் வால் பிடித்த ஆட்கள். அதனால நீங்க சாவர்கரை பத்தி இழிவுபடுத்துவது ஒன்றும் ஆச்சரியம். அப்படியே மன்னர் வம்சாவளி மாதிரி பெருமையா பேசுறாங்க. இல்ல, நீங்க இல்லன்னா இல்லன்னு சொல்லிட்டு போங்க, உண்மையா சொல்லுங்க. அவர் மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுக்கலன்னு சொல்லுங்க. தவறான செய்தி மூஞ்ச பரு, உண்மையை சொன்னா முறப்பு வேற. தம்பி, ஆர்எஸ்எஸ் வரலாறு படிக்கணும். ஆங்கிலேயரிடம் மாதம் 60 ரூபாய் பென்ஷன் வாங்கிய ஒரே கைப்பிள்ளையும் இந்த சாவர்கர் தான். ஆங்கிலேயருக்கு அவர் எழுதிய ஒவ்வொரு மன்னிப்பு கடிதமும் அவரது எடையை கூட்டியது என்றால் வீர சாவர்கர். தம்பி, ஆர்எஸ்எஸ் வரலாறு படிக்கணும். கேப்பா, முதலே சொல்றேன், நீ தூக்க. ஆர்எஸ்எஸ்ல வந்துங்க, அரசியல் ஆர்எஸ்எஸ் தலையிடாது, நிர்வாகத்துல ஆர்எஸ்எஸ் தலையிடாது. ஒரு சுயம் சேவகனை உருவாக்கி கொடுப்பான். அதாவது கரெக்ட்ங்களா? ஆர்எஸ்எஸ் வந்து என்ன பண்ணும்னா, கரசேவை நடத்தும், மசூதி இடிக்கும்,
கலவரம் பண்ணும், பெட்ரோல் வெடிகுண்டு வீசும். நீ ரொம்ப ஓவரா பேசுறியா, ரொம்ப ஓவரா பேசுறியா, என் பொறுமைக்கு ஒரு அளவு இருக்கு. என்ன எழுதுறீங்க வாசகல, இத என்னதுல வீடு பக்கம்ன்றாரு, கந்த வாயில் பண்ணியா பாப்பா. டேய் பாத்துறா அம்மா, இதெல்லாம் நீங்க வந்து உங்களுடைய பார்வை. இல்ல இல்ல பார்வை நீங்க தான் சொன்னீங்க, நான் போனே இடிச்சேன்னு நீங்க சொன்னீங்க இல்ல. அது அப்புறம் அப்புறம் பார்வை இப்ப ஏன் பார்வை எப்படி வரும் அதுல? அது ஆர்எஸ்எஸ் நான் ஆர்எஸ்எஸ். ஆனா உண்மையிலேயே நீ நல்லவண்டா. எப்படி ஒரு அடி கூட வாங்காம உனக்கும் தீவிரவாதிக்கு தொடர்பு இருக்குதுன்னு ஒத்துட்ட பாரு. கிரேட் மேன். இப்ப நீங்க ஆர்எஸ்எஸ் தான். நான் ஆர்எஸ்எஸ் சுயம் சேவை. உங்க பாசையில சங்கி பரவாயில்ல, நீங்களே சொல்றீங்க. பெருமை மேய்க்கிறது எருமை, இதுல என்ன பெருமை? கோட் சேவை சங்கி தானே, அது நீங்க சொல்லலாம். அவர் இந்து மகாசபை, அவரே சொல்றாரு. இல்ல அவர் இந்து மகாசபை தான் சொல்லுவார். தெரியுமாடா, ரெண்டும் ஒண்ணுதானடா, குழப்பறீங்களே. நீங்க ஆர்எஸ்எஸ்ங்கறீங்கல, அதை எதை வச்சு சொல்றீங்க? நான் வந்து ஆர்எஸ்எஸ் அதான் கேக்குறேன். உறுப்பினர் அட்டை இருக்கா உங்களுக்கு? இல்ல இந்த உறுப்பினர் அட்டையை வச்சுக்க கூடிய இயக்கம் அல்ல ஆர்எஸ்எஸ். ஆமா, எனக்கு தெரியும் நம்ம ரெண்டு பேர் யாருங்கிறது இந்த ஊருக்கே தெரியும். என்ன வித்தியாசம் இருக்கு? கொலை செய்யறோம், கொலையத்தான் நாங்க எதிர்க்கிறோம். பயங்கரமான கல்லூரி மங்க உடல் உங்ககிட்ட துப்பாக்கி இல்லையா? இல்ல. நீங்க ஆயுத பூஜை பண்ணீங்களே, துப்பாக்கி எல்லாம் வச்சு அது என்னோட. மறக்கல சார், இப்பவும் பண்ணுவேன் ஆயுத பூஜை. அது துப்பாக்கி தானே? யாருங்க, எங்க என் பேர்ல லைசன்ஸ் இருக்கா? என் பேர்ல துப்பாக்கி இருக்கா? நீங்களா காசை வாங்கிட்டு உள்ள புடிச்சு போடாம வெளியில விட்டுருக்கிய, இன்னும் எத்தனை பேர் குடிய கெடுக்க போறாங்களோ? நாங்க ஒன்னும் குண்டெடுத்து கொண்டு போய் நீங்க நல்லா ஆர்எஸ்எஸ் சொல்லுங்க, குண்டு சொல்லுங்க, சொல்லுங்க. ஆர்எஸ்எஸ் எவ்வளவு குண்டு வெடிப்பு எல்லாம் பயிற்சி குடுக்கறீங்களா ஆர்எஸ்எஸ்ல? உங்க குற்றச்சாட்டு வச்சுக்கங்க. இந்த நாட்டுல எத்தனையோ ரத்தினங்கள் ஆர்எஸ்எஸ்ல உருவாக்கப்பட்டிருக்கிறார். பாபர் மசூதி இடிச்சாரு, அவர் தானே சொல்றீங்க? நீங்க எங்க மேல வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு விமர்சனம். இடிச்சீங்களா இல்லையா? இடிச்சோம் சார். அப்புறம் என்ன, அது என்ன குற்றச்சாட்டு? செஞ்சீங்கல்ல, அது சொல்லுங்க. செஞ்ச உண்மைதான், ஆனா நீங்க சேவை செய்யறீங்க. ஆமா இன்ஸ்பெக்டர், படத்துல சென்டிமெண்ட் ஆக்சன் மிஸ்ஸிங் இல்ல? ஆமா, சென்டிமெண்ட் அவன் காமிச்சிட்டான், ஆக்சன் நீங்க காமிச்சிருங்க. அப்ப நீங்க உள்ள போங்க, நான் பின்னால போய் ஆப்பே போகுங்க, போகுங்க, உள்ள போங்க. ஸ்டாப் பண்ணு. சரியா, உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.